ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏபி ஏர்னிங் டெக்னோ சேனல். நம்ம இன்றைக்கி 100% ட்ரஸ்டடான ஒரு ஆர்டர் கிராபிங் ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்லேருந்து பேமெண்ட் 100% ஜெனுவாக தந்துடுவாங்க. சைன் அப் பாட்ஸாக ஃப்ரீயாக ஒரு 100 ரூபீஸ் தருவாங்க. கைஸ், நீங்கள் வித்ரா எடுக்கும்போது சேர்த்து கூட வித்ரா எடுத்துக்கலாம். எப்படி ஏர்ன் பண்ணுற, ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ஏபி ஏர்னிங் டெக்னோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இதே மாதிரி டெய்லி ட்ரஸ்டான ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆப்போட நேம் வெல்த் லிங்க்ஸ் கூட இந்த அப்ளிகேஷன் தான். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணி தான் இருப்பீங்க. யூஸ் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பேமெண்ட் 100% ஜென்வின் தாங்க. கீழே மீன் சொல்லிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க சைன் அப் பாட்ஸாக ஃப்ரீயாக ஒரு 100 ரூபீஸ் தந்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ ஒரு 124 ரூபா நான் ஏன் பண்ணி வச்சிருக்கேன், ஃப்ரீயாக ஒரு 100 ரூபா தந்துருவாங்க. அந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் கீழே இந்த ஹோம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் ஏன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஆப்ஷன் நமக்கு ஃப்ரீயாக தந்துருவாங்க. கிளிக் பண்ணிக்கிறேன், 10% கமிஷன் தான். ஓகே, எஸ் இது கிராப் நோஸ் ஆர்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி ஆர்டர் கிராப் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு சிங்கிள் ஆர்டர் தான், ஒரே ஒரு ஆர்டர் தான் தராங்க. ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா கமிஷன் தராங்க. ஓகேவா கைஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான், ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா தராங்க. அதான் கணக்கு நம்மளுக்கு. இந்த செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தேதி வந்து 19 நான் 19 பாருங்கள், இன்றைக்கான ஒரு கமிஷன் 10 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கிராப் பண்ணணும்னு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வரைக்கும் பெண்டிங் வச்சுருப்பாங்க. பெண்டிங்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கழிச்சு கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஓகே, அது நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணால் தான் அக்கௌண்ட்டில் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க, ஒரே ஒரு ஆர்டர் தான், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோ. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். 500 இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் உங்கள் வேலெட்லாம் 500 வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, இந்த சைன் அப் மோஷன் சைன் அப் மோஷன் சேர்த்து கூட வித்ரா எடுக்கும்போது வித்ரா எடுத்துக்கலாம், வித்ரா ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்து இன்றைக்கி வித்ராதிங்கன்னா நாளைக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும், அந்த மாதிரி தான். ஓகே, ஓகே, கீழே 4 ஆப்ஷன் டீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஃபரல் கோடு, ரெஃபரல் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். அவங்க அவங்க மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும், ஜஸ்ட் அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும், அவங்களுக்கான சைனப் போனஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். அவங்க அந்த போனஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கமிஷன் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப் தான். பாக்கெட் வெல்த்து வெல்த்துன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எல்லாம் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. முக்காசு பேர் பாக்கெட் வெல்த் ஆப் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே ஆப்போட அதே காப்பி மாதிரி தான் இருக்குது. அப்டஸில் பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தாங்க வச்சிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. அந்த ஆப்பை எப்படி க்ளோஸ் பண்ணணும், இந்த ஆப்பையும் அதே மாதிரி க்ளோஸ் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவானுங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக லாஸ் தாங்க வயசு ஆகும். ஓகேவா, லாஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ மஸ்ட்டு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக மீன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் தான் செகண்ட் ஆப்ஷன், கிளிக் பண்ணி டெய்லி செக்இன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டே வந்து 2 ரூபீஸ் தந்தாங்க, செகண்ட் டே 2 ரூபீஸ் தராங்க, டெய்லி 2 ரூபீஸ். இன்றைக்கி நான் 2 ரூபீஸ் நான் கிளைம் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்த நாள் 2 ரூபீஸ், நெக்ஸ்ட் டே 2 ரூபீஸ் தராங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு 2 ரூபா தராங்க, ஃப்ரீயாக 2 ரூபீஸ் டெய்லியும் தராங்க. லாஸ்ட் டே ஒரு 17வது நாள் நினைக்கிறேன், லாஸ்ட் டே வந்து கிஃப்ட் தராங்க. அந்த கிஃப்ட்டில் நமக்கு என்னன்னா கிடைக்கல, எவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணால் கிடைக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதனால் டெய்லி செக்இன்லாம் பண்ணிக்கோங்க. டெய்லி செக்இன் பண்ணிட்டு அவ்வளோதான் கேஸ், அடுத்து வித்ரா ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, ஆப்ஷன் இல்லை. டீம் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் ரெஃபரல் ஆகிருக்காங்க சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, மேலே வந்திருந்தேன் மித்ரான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா அவங்க பேங்க் கார்ட் பைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, இன்னும் பைண்ட் பண்ணல, ஏன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பேங்க் நான் வந்து யூஸ் பண்ணல. அவங்க பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஓகேவா, அந்த பேங்க் தோறமிச்ச எல்லா பேங்க்குமே இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணுறாங்க, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கரூர் விவசாய பேங்க் சொல்லிட்டு இந்த பேங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க மஸ்ட்டு மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஜென்ரல் ரிசீவ் ஆகிடும். இன்றைக்கி ஏன் வித்ரா எடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாட்டர்டே, இங்கே மொத்தமாக இன்றைக்கி வந்து சாட்டர்டே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சாட்டர்டே இன்றைக்கி. அதனால வித்ரா எடுக்க முடியாது. வித்ரா டைமிங் வந்து ஒன்லி மண்டே டு ஃப்ரைடே தான் டைமிங் போட்டுருக்கு. பாருங்கள் மண்டே டு ஃப்ரைடே டைமிங் போட்டிருக்காங்க, டைமிங் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் வித்ரா எடுக்க முடியும், அதனால் என்ன வித்ரா எடுக்க முடியாது இப்போதைக்கு. ஓகே, அது அதுக்கப்புறமா மண்டே ஆனோன்னா இன்னும் சாட்டர்டே வா, நாளைக்கு வித்ரா எடுக்க முடியாது, இப்போ தான் காட்டும். நீங்கள் வந்து வித்ரா ஆப்ஷனுக்குள்ளேயே நுழைய முடியாது. அடுத்து நீங்கள் வந்து அடுத்து மண்டே வந்ததுக்கப்புறம் தான் பேங்க் கார்டை பைண்ட் பண்ணுறவங்க பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கேஸ், அடுத்து அந்த மாதிரி தான் பாருங்கள். டோட்டல் ரிவார்டில் டெய்லி செக்இன் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் இங்கே தான் ஆட் ஆகும். மொத்தம் 2 நாள் செக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 4 ரூபாய் ஆட் ஆயிடுச்சு. 2 டேஸ் கமிஷன் பாருங்கள், 10 ரூபா 2 டேஸ் கமிஷனில் ஒரு 10 ரூபாய் ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நேற்று ஒரு 10 ரூபாய் ஆட் ஆச்சு கமிஷனில். அதான் கேஸ் டோட்டலாக ஒரு 24 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் டோட்டல் கமிஷன் 20, அடுத்து டோட்டல் ரிவார்டு சைனிங் ரிவார்டு வந்து 4 ரூபாய்.
டோட்டலாக என்னோட ஏர்னிங்ஸ் வந்து 24 ரூபா. ஸோ நம்ம சைன் அமௌண்ட்ஸாக ஃப்ரீயாக 100 ரூபா தந்ததுனால மொத்தம் என்ட 174 ரூபா இருக்குது. மினிமம் வித்ரா வந்து 500 ரீச் ஆனே வித்ரா எடுத்துக்கிட்டு போயிடலாம். பேமெண்ட் இன்னைக்கு வித்ரா எடுத்திங்கன்னா நாளைக்கு ரிசீவ் ஆகிடும். அந்த மாதிரி ஆப் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? 100% ஜென் தான் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா எஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மேலும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண செக் ட்ரை பண்ணுறேன். ஓகே எஸ். அதை மட்டும் நான் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் வரா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே எஸ். ஓகே தேங்க்யூ.